பழமொழிகள் பேசிடும் பரபரப்பில் இருந்தாலும், மாதவி சொன்னாரே, பழமொழிகள் பேசிடும் பரபரப்பில் இருந்தாலும் பைந்தமிழே இவர்கள் பேசுகிறார்கள். சென்னையிலே செந்தமிழ் மட்டும் பேசும் சென்னையிலே நாஸ்டா துண்ணாச்சா என்கிறார்கள். பழமொழி பேசுகிற பரபரப்பிலே இருந்தாலும் பைந்தமிழே பேசுகிறார்கள். தென்னையிலே செந்தமிழ் பேசுகிற சென்னையிலே நாஸ்டா துண்ணாச்சா என்கிறார்கள். அம்மா அப்பா என்று நங்கை சொன்னார். அம்மா அப்பா என்று மும்பையிலே அதிகம் பேர் அழைக்கிறார்கள். சென்னையிலே மம்மி என்று அழைப்பவர்கள் மனம் மாறி சில நேரம் ஜிம்மி என்று அழைக்கிறார்கள். அம்மா அப்பா என்று அனைவரும் அழைக்கிறார்கள். இங்கே நண்பர்களே, நற்றமிழை நீங்கள் காக்கும் கண்ணனாக இருக்கிறீர்கள். அவர்கள் அறியாமல் துரியோதனாயிருக்கிறார்கள். நீங்கள் காக்கும் கண்ணனாக இருக்கிறார்கள். விழியை இழந்தால் கூட விஞ்ஞானத்தால் வேறு ஒன்றை வாங்கலாம். விழியை இழந்தால் கூட விஞ்ஞானத்தால் வேறு ஒன்றை வாங்கலாம். மொழியை இழந்து விட்டால் முகவரி இல்லாமல் போய்விடுவோம். பெண் ஆதாமின் விழா எலும்பில் ஏவாளை செய்தார்களாம். ஆதாமின் விழா எலும்பிலே ஏவாளை செய்தார்களாம். எலும்பிலே பிறந்தாலும் பெண்ணை சதையாத்தானை பார்க்கிறார்கள். ஆதாமின் விழா எலும்பில் ஏவாளை செய்தாலாம். என்னை கேட்டால் பெண் அடிமையாய் தெரியவில்லை. ஆக்கவள் வடிவம், காத்தல் வடிவம், அழித்தல் வடிவம், அத்துணை வடிவத்தின் ஒத்தை தோற்றம்தான் பெண்களின் வடிவம். சில பெண்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீதேவிகள். எப்படி அப்படி முடிவுக்கு வந்தீர்கள்? சில ஐயா ஆக்கல், சில பார்வைகள், அனுபவங்கள். சில பெண்கள் இருக்கிறார் ஸ்ரீதேவிகள். இவ்வளவு நாளாக அப்படி சொல்ல காண, தனிப்பட்ட கருத்து ஐயா. மனைவியை இப்பொழுது சொல்ல போகிறதா? தனிப்பட்ட கருத்து. மனைவியை சந்திக்கும் நேரம் அது பிரச்சனைகளின் ஆரம்பம். மனைவி இல்லாத நேரம் அது உலகத்தின் பேரின்பம். அங்கே நிறைய அனுபவம் இருக்கும் போல இருக்கு. மனைவியை சந்திக்கும் நேரம் பிரச்சனைகளின் ஆரம்பம். மனைவி இல்லாத நேரம் அது உலகத்தின் பேரின்பம். ஆமாம் நண்பர்களே, நம் வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. மருந்தை கூட அவர்கள் வீட்டார் வந்தால் விருந்து போல் தருவார்கள். விருந்தை கூட நம் வீட்டார் வந்தால் மருந்து போல் தருவார்கள். நாம் டாட்டாவாக இருந்தாலும் அவர்கள் பேட்டா தான். அவர்களுக்கு பேட்டா தான். பேட்டானா பையன், பேட்டானா பையன் தானே, பேட்டானா வேற ஒன்று இருக்கு. நாம் டாட்டாவாக இருந்தாலும் அவர்களுக்கு பேட்டா தான். அவர்கள் அப்பன் பேட்டாவாக இருந்தாலும் அவர்களுக்கு டாட்டா தான். யா இதுவும் அனுபவம் தான், உண்மை வெளிவருகிறது. மத வெறிகள், ஜாதி வெறிகள், உள்நாட்டு வெறிகள், மதங்கள் காட்ட பல குறியீடு. மதங்கள் காட்ட பல குறியீடு. எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. மதங்கள் காட்ட பல குறியீடு. எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு. மதங்கள் காட்ட பல குறியீடு. எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு. விடுவிபுர இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். உண்மை ஒரு நாள் வெளியாகும். விடுவிபுர இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும். பிடிமண்டில் பிள்ளையார் செய்து நபிகையில் தர வேண்டும். இதுதான் இங்கே வேண்டுவது. எங்கள் ஊரில் தமிழகத்தில் என்ன நடக்கிறது வீரனையா? பள்ளிக்கூடத்து மாணவன் சில பேர் பாடம் இங்கே படிக்கிறான். சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரோடு ஜோடி சேர்ந்து பறக்கிறான். சில பேர் பள்ளிக்கூடத்து மாணவன் இங்கே பாடம் இங்கே படிக்கிறான், சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரோடு ஜோடி சேர்ந்து பறக்கிறான். கோடம்பாக்கத்தில் படம் எடுத்தவன், கோடம்பாக்கத்தில் படம் எடுத்தவன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறான். அதில் அதில் ஒரு சின்ன மாறுபாடு நான் சொல்ல விரும்புது. கோடம்பாக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில், கோடம்பாக்கத்தில் படம் எடுத்தவன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறான். இல்ல, கீழ்ப்பாக்கத்தில் இருந்தவர்கள் கோடம்பாக்கத்தில் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டும் ஒரே பாக்கம் தானா? கோடம்பாக்கத்தில் படம் எடுத்தவன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறான். கோடி கோடியாய் சீடி திருடியவன் குபேரனாக மிதக்கிறான். கோடி கோடியாய் சீடி திருடியவன் குபேரனாக மிதக்கிறான். கட்டுக்கட்டாய் திருடியவனுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறான். செம்மரக்கட்டையை திருடனான்னு சிட்டுக்குருவியாய் பொசுக்கிறான். கட்டுக்கட்டாய் திருடியவனுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறான். செம்மரக்கட்டையை திருடனான்னு சிட்டுக்குருவியா பொசுக்கிறான். ஐயா, நீரிலே மூழ்கி மூச்சு திணறி நித்தம் நித்தம் இறக்கலாம். நீரிலே மூழ்கி மூச்சு திணறி நித்தம் நித்தம் இறக்கலாம். நீர் இல்லாமல் எங்கள் விவசாயிகள் நித்தம் நித்தம் மூச்சு திணறி இறக்கிறான். ஐயா, போலி சாமிகள், போலி டாக்டர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான்.
போலி டாக்டர்கள் போலி சாமியார்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான், கூலி தொழிலாளிகளும் எங்களைப் போல் படித்தவனும் கொத்தடிமையாக இருக்கிறான். நாட்டில் போலி டாக்டர்கள் போலி சாமிகள் போலி டாக்டர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான், கூலி தொழிலாளிகளும் படித்தவனும் கொத்தடிமையாக இருக்கிறான். அதில் ஒரு வேறுபாடு என்னென்னு கேட்டிருந்தால், நாட்டில் போலி டாக்டர் போலி சாமியார் ஆனால் நல்லதுக்குத்தான் போலி செய்கிறார்கள், கெட்டவற்றுக்கு போலி கிடையாது. போலி திருடன், போலி கொலைகாரன், போலி பொய்யன் கிடையாது. எப்பொழுதும் இந்த போலங்கிற சொல்ல தமிழில் போல என்பதில் வந்து தான் போலி என்ற சொல். போல என்பது சந்தேகத்துக்கிடமான ஒரு சொல். சொற்கு எப்படிப்பட்டவர் என்று என்னை கேட்டால், ஒன்று நல்லவர் என்று நான் சொல்ல வேண்டும், நல்லவர் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். நல்லவர் போலத்தான் தெரிகிறார். நல்லவர் போலத்தான் தெரிகிறார் என்றால் அவரை பற்றி நான் ஐயப்படுவது மட்டுமில்லை, கேட்பவர்களும் ஐயப்பட வேண்டும் என்று கருத்துடையவனாக நான் இருக்கேன். இந்த மழை வருமானா வரும் போல தான் தெரியும். பேசாமல் நாம் சென்னையிலே இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த கொங்கு நாட்டில் பார்த்தல, நான் இங்கு வந்தேன் என்றால் ஐயா தமிழ் என்பன் வந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். ஒரு தமிழ் தாயே கவியரங்க தலைமை ஏற்பதால் தான் இங்கு வந்தேன். போல ராமதாஸ் அவர்கள் போகும்போது கொஞ்சம் சிறப்பாக கொடுத்தாலும் மகிழ்ச்சி இல்லை. போல இல்லை, அப்படி ஒரு அந்த சொல்லில் ஒரு நுட்பம் இருக்குது. போல கொங்கு நாட்டில் எதை எடுத்தாலும் மாப்பிள்ள எப்போ வந்தாப்புல எத்தாப்புல எப்பொழுது வந்தார் போல தாப்புல எப்பொழுது வந்தார் போல. இந்த போல என்பது வள்ளுவரே பயப்படுகிறார் இல்லையா, கயவர்கள் மக்களே போல்வர் கயவர். இந்த போல தான் ஆபத்தான சொல். ஐயா இப்போ மக்களே நாங்கள் வந்து இப்படி கயவர்னு இப்படி வரீங்களே, அது அது எப்படி வேணால் வயது உடைய அனுபவத்துக்கு ஏற்றபடியும் வயதுக்கு ஏற்றபடியும் போல மாறும். போலி சாமிகள் போலி டாக்டர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான், கூலி தொழிலாளிகள் படித்தவனும் கொத்தடிமையாக இருக்கிறான். இதுவரை இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தவர்கள் சுருட்டிய பணத்தை அடுக்கினாள். போலி சாமியாரை பற்றி ஒரு கவிதை சொல்கிறாங்கிற கவிஞர் கிரிதனே, அவர் சொன்னார், உள்ளே போவதற்கு முன்பு சாமி வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார், வேலாயுதம் எடுத்தார், சூலாயுதம் எடுத்தார். உள்ளே போன பிறகு அவரால் பெயில் எடுக்க முடியவில்லை. இன்னொருவன் கூட இந்த சாமியை எழுதினான், இவர்கள் இந்த காவி சாமியார்களை இவர்கள் வெளியே காவியை கட்டி கொள்கிறார்கள், உள்ளே தேவியை கட்டி கொள்கிறார்கள் என்றார். அது நிறைய ஐயா அவர்களே, இதுவரை இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தவர்கள் சுருட்டிய பணத்தை எல்லாம் மீட்டாலே, இதுவரை இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தவர்கள் சுருட்டிய பணத்தை மீட்டாலே அமெரிக்காவுக்கே கடன் கொடுக்கலாம். இதுவரை இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தவர்கள் சுருட்டிய பணத்தை மீட்டாலே இந்தியாவுக்கே கடன் கொடுக்கலாம், அவர்கள் சுருட்டிய மன்னிக்கிறோம் அமெரிக்காவுக்கே கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, ரொம்ப சிரிக்காதீங்க. இதுவரை சுருட்டிய பணத்தை அமெரிக்காவுக்கே கொடுக்கலாம், அவர்கள் சுருட்டிய பணத்தை அடுக்கினால் அரபு கடலையே மறைக்கலாம், அவர்கள் சுருட்டிய பணத்தை அடுக்கினால் பச்சை கிளியை தோளில் வைத்து பாதுகாத்தால் மீனாட்சி, பச்சை கிளியை தோளில் வைத்து பாதுகாத்தால் மதுரை மீனாட்சி, பால் கொடுத்து ஞான சம்பந்தன் பசியை தீர்த்தால் மீனாட்சி, பச்சை கிளிகள் தோளில் வைத்து பாதுகாத்தால் மீனாட்சி, பால் கொடுத்து ஞான சம்பந்தன் பசியை தீர்த்தால் மீனாட்சி. அட வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடி நின்றது நம் பரம்பரை, வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடி நின்றது நம் பரம்பரை. பாவம் தமிழர்கள், ஆந்திரா இலங்கை எங்கு சென்றாலும் கல்லறை. வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடி நின்றது நம் பரம்பரை. பாவம் தமிழர்கள், ஆந்திரா இலங்கை எங்கு சென்றாலும் கல்லறை. ஒரே ஒருவன் செத்ததற்கே மதுரை ஊரையே எரித்தாள், ஒரே ஒருவன் செத்ததற்கே கண்ணகி மதுரை ஊரையே எரித்தாள், எங்கள் உறவுகளெல்லாம் செத்துப்போனதே எவன் என்ன செய்து முடித்தான். வணக்கம். உண்மை ஒரு நாள், ஒரே ஒருவன் செத்ததற்கே கண்ணகி ஊரை முழுவதும் எரித்தாள், எங்கள் உறவுகளெல்லாம் செத்துப்போனதே எவன் என்ன செய்து முடித்தான், என்ன செய்து கிழித்தான். உண்மை ஒரு நாள் வெளியாகும், அன்றுதான் தீபாவளியாகும். வணக்கம். நகைச்சுவையோடு பின்னி பிணைந்த அழகிய கவிதையை
சொற்கு அவைக்கு வழங்கியிருக்கிறார். இந்த கவிதையில் எப்பொழுதுமே இந்த பேச்சு கவிதைக்கென்று சில இலக்கணம் உண்டு, ஸ்போக்கன் போயட்ரி. எழுத்து கவிதை என்பதுக்கு சில இலக்கணம் உண்டு, ரிட்டன் போயட்ரின்ஸ். பேச்சு கவிதை அரங்கத்தோடு கொள்ளுகிற ஒரு உரையாடல், அந்த உரையாடலை செய்வதில் தனித்திறமை பெற்றவர் நம்முடைய சொற்கோ என்பதை நீங்கள் அனுபவமாக கண்டிருப்பீர்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். இனி வரும் கவிஞர் கவிமுகில். விடுமுறை போடாத கவிதை உள்ளத்தோடு சென்னையில் இயங்கி வரும் கவிமுகில். கவிமுகில் கவிதை பொழிவதில் வியப்பில்லை, முகில் அல்லவா, அது கவிமுகில். இவர் செய்வது கார் வாணிகம், பையிங் அண்ட் செல்லிங் யூஸ்ட் கார்ஸ். கார் வாணிகம், கார் என்றாலே கருமுகில் தானே. கார் வந்ததோ காதலர் ஏறிய தேர் வந்ததோ. ஆங்கில கார் தமிழ் கவிமுகிலானால் இடிகளின் தேசமும் விரும்பி கேட்கும். மின்னலும் கண்களை சிமிட்டத்தானே செய்யும். தாராபாரதி என்னும் வித்தக கவிஞன் பெற்றெடுத்து தத்தாக என்னிடம் தரப்பட்டவன். தாராபாரதி என்ற ஒப்புயர்வற்ற கவிஞன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்று சொன்னேன். உணர்ச்சி வயமான உண்மை பிழம்பான வார்த்தைகளை வடித்து கொடுத்த கவிஞனுடைய பிள்ளை எனக்கு தத்தாக அவன் கொடுத்து போனது. இவனிடம் கொஞ்சம் சொற்கள் நெல்லுக்கு பிறந்தவை, கொஞ்சம் சொற்கள் நெல்லுக்கு பிறந்தவை, கொஞ்சம் சொற்கள் கரும்புக்கு பிறந்தவை, கொஞ்சம் சொற்கள் வரம்பு மேட்டிலும் கஞ்சு கலையத்திலும் பிறந்தவை. தஞ்சை கோபுர நிழல் தரை தொட விரும்பினால் இவன் கொஞ்சு தமிழ் கவிதைக்கு முத்தமிட குனிவதாக பொருள். நகர வாடை நகர்ந்து ஓட்டம் பிடிக்க இவனுடைய எல்லா நூல்களையும் கிறுக்கு பிடிக்காத கிராமங்களே இறுக்கி பிடித்தன, கிறுக்கு பிடிக்காத கிராமங்களே இறுக்கி பிடித்தன. தலைப்புகள் எல்லாமே மண்மணம், பூட்டாங்கயிறு. தமிழக அரசினுடைய புதுக்கவிதைக்கான முதல் பரிசை பெற்ற நூல். சுருக்கு பை, முச்சந்தி, கொலை கொலையா முந்திரி, வெள்ளாவி, காலச்சப்பரம், அச்சு அசலான ஊர்ப்புறத்து உறவுகள், பிரிவுகள், உள்மனத்து தாபங்கள், இயக்கங்கள், வினாக்கள், விடைகள். ஆர் சுத்திப்பட்டு இவர் எழுதின நூல்களில் வெளியீட்டில் ரொம்ப அழகான ஒரு வெளியீட்டு, கலை நுணுக்கம், செழியன் அவருடைய ஓவிய, தஞ்சை சார்ந்த செழியனுடைய ஓவிய கைவண்ணத்தால் சிறப்பற்ற ஒரு அரிய பதிப்பு. ஆர் சுத்திப்பட்டு ஒரு சொந்த ஊர். நீங்கள் இந்த ஆர் சுத்திப்பட்டுங்க அவருடைய ஒரு நூலை வாங்கி பார்த்தீங்கன்னா தஞ்சை ஊரெல்லாம் அப்படி அனுபவித்து வரும். இப்பொழுது இருக்கிற சென்னை போயிட்டு இருக்கிற நங்கநல்லூரும் வரும், மடிப்பாக்கமும் வரும். செழியன் தூரிகை கனவோடு யதார்த்தமாக தொட்ட கவிதை நூல், ஊர்களின் நூலா. ஒவ்வொரு கவிதையும் சுளையை திறந்து கொடுக்கும் பலா. ஊர்களில் மனிதர்கள் வாழ்வார்கள், ஆனால் ஊர்கள் குடியேறி வாழும் இடம் கவிமுகில். காலச்சப்பரம் படித்து பாருங்கள். கூப்பாராவும் ஜானகிராமனும் கதைகளில் தொட்ட காவேரி கதை, கதையை, வாழ்க்கையை, வார்த்தைகளை கவிமுகில் கவிதையில் தொட்டிருப்பதை பார்க்கலாம். கூப்பாராவனுடைய கதையிலையும் ஜானகிராமனுடைய கதையிலையும் தஞ்சையினுடைய மண் வாசனை, வாழ்க்கையும் எல்லாம் இருக்கும். அவர்கள் கதைகளில் தொட்டதை கவிதையில் தொட்டவன் கவிமுகில். கரிசல் கதைக்கு கீராயப்படி அப்படி காவேரி கவிதைக்கு கவிமுகில். காலச்சபரம் இதற்கு எழுதி கொடுக்கும் சத்திய பத்திரம்.
நுட்பமாக இவன் ஓரங்கள் கவிதையை விட்டி எடுக்கும் உத்திகள் கற்றவை. ஒரிடம் சொல்லி காட்டலாம். உளிகளால் வயதுக்கு வந்து கல்லுக்குள் இருந்து வெட்கப்பட்ட பெண் சிலையாய், உளிகளால் வயதுக்கு வந்து கல்லுக்குள்ளிருந்து வெட்கப்பட்ட பெண் சிலையாய், கல்லுக்குள் இருக்கும்போதே வெட்கப்படுகிற பெண் சிலை, பூக்களால் மேனியை அலங்கரித்து குளிர்களால் போர்த்தி கொண்டிருக்கும் மலைப்பிரதேசமாய், குளிர்களால் போர்த்தி கொண்டிருக்கும். பாரதிதாசன் பாடுவார், கடலிடை புனலில் ஆடி காற்றினில் குளிர்ந்த காற்றை, காற்றினில் கடலிடை புனலில் ஆடி காற்றினில் கனிந்த காற்றை, மலைகளின் சிரிப்பை வெண்மையில் காட்டிக்கொண்டிருக்கும் அறிவியாய், மலையினுடைய சிரிப்பு தான் அறிவியர். இந்த அறிவியை கவிஞர்லாம் அழகாக சொல்லுவார்கள், இந்த மலை இருந்து கொட்டுகிற அருவி தூரத்தில் பார்த்தா புகை போல இருக்கும், அந்த திணிவும் நிறமும் எல்லாம் புகை போல இருக்கும். அதை கூட ஒரு ஆங்கில கவிஞர் பாடினா, பொதுவாக புகை மேலே தானே போகும், எல்லா புகையும் சரி மனிதன் பிடிக்கிற புகையிலிருந்து, ஆனால் அருவியில் கொட்டுகிற புகை கீழ் நோக்கி வருகிற புகை, இட் இஸ் அ டவுன்வர்ட் ஸ்மோக் என்று எழுதினான், கீழ் நோக்கி வருகிற புகை. மலைகளின் சிரிப்பை வெண்மையில் காட்டிக்கொண்டிருக்கும் அறுவையாய், சொற்களுக்குள் பூப்படைந்த கவிதையாய், நுணுக்கமான அழகான், சொற்களுக்குள் பூப்படைந்த கவிதையாய், சூரிய நிழலை இரவில் பிரசவிக்கும் பௌர்ணமியாய், சூரியனுடைய நிழலை, சூரியனுடைய நிழல் தானே நில, அதை இரவில் பெற்றெடுக்கிறது நிலா, விரல் நுனையில் சுற்றி கொண்டிருந்தது பூமியின் அச்சு, மெச்சத்தகுந்த இவ்வரிகளுக்குள் ஒரு கலீல் ஜிப்ரான் வாரிசு இருக்கிறான், ரவீந்திரநாத் தாகூரின் பேரன் இருக்கிறான். இயற்கையை அழகாய் நுட்பமாய் ஆழ்ந்த மன உணர்வோடு உலகத்தில் சொல்லுகிற கவிஞர்கள் என்று சொன்னால் ரவீந்திரநாத் தாகூரும் கலீல் ஜிப்ரானும் முக்கியமானவர். எவ்வளவு காலம் படித்தாலும் தாகூரில் சலிப்பு ஏற்படாது. அதே போல் கலீல் ஜிப்ரானுடைய கவிதைகளை எவனுக்கும் சோறு வராது. படிக்கிறவன் கவிஞன் ஆகிவிடும். ஒரு வகையான இன்டாக்சிகேஷன், ஒரு வகையான போதை போல், ஒரு வகையான மயக்கம், ஒரு வகையான மனத்தில் ஏற்படுகிற ஒரு புது அனுபவ அலைகள் தாகூரிலேயும் ஜிப்ரானிலும் பார்க்க முடியும். இந்த தமிழ் அன்பனின் இளைய தம்பியாயும் இருக்கிறான் கவிமுகில். இப்போது பாடவருகிறான், மயக்கமா கலக்கமா இன்னும் என்ன தயக்கமா, வந்து பாடுங்கள். நான் முகில் மழையை தொடங்கி வைக்கத்தான் வானியேறி வந்தேன், இனி மும்பை காட்டில் மழைதான். என் வருகையை மும்பை தமிழ்ச்சங்கம் மட்டுமல்ல மும்பையே குடைபிடித்து கொண்டாடுகிறது. நன்றி. முதலில் அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிற தாய்க்குளம் 10 பேருக்கும் என் தனி வணக்கம். நிறைய பேர் இல்லை என்ற கவலை இல்லை, மனம் நிறைய நீங்கள் நிறைந்திருப்பதால். வெள்ளி விழா கண்ட மும்பை தமிழ்ச்சங்கமே, தமிழ் பவள விழா கண்ட மும்பை தமிழ்ச்சங்கமே, தமிழ் வாணின் விடிவெள்ளியான பெரும் சொந்தமே, என் வணக்கம். தகுதியான செவிகளே, தட்டிக்கொண்டே இருக்க போகும் கைகளே, என் வணக்கம். அன்னை மண்ணில் இருந்து அடியெடுத்து வந்த கவிதையை அரபிக்கடலும் அலைகள் தட்டி வரவேற்கிறதை உணர்கிறேன். இந்திய வரைபடத்தின் மைய வாணிப நகரம் மும்பையே, உன்னை என் வணிக கைகளால் வணங்கி மகிழ்கிறேன். அருந்தமிழுக்கே தன்னை அர்ப்பணி என்று அரும்பணியாற்றும் ஐயா ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. சத்ரபதி சிவாஜியின் வீரத்தோடு தாராவி தகரங்களுக்கு இந்த கவிதை அர்ப்பணம். மும்பை, முதலில் மும்பை வந்த தொடர்வண்டிகளை வணங்குகிறேன். கடவுச்சீட்டு வாங்காதவர்களை மட்டுமானி ஏற்றி வந்தாய்,
ஊரில் உள்ள கலவரங்களையும் அல்லவா சேர்த்து ஏற்றி வந்தாய். இருகை நீட்டி என் தண்டவாள வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். கவிதைக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது தமிழன்பன். தமிழுக்கு தலைமை தாங்க தகுதி நிறைந்த கவிதைக்கு என் வணக்கம். எனக்கு தெரிந்து யார் காலிலும் விழாதது இரண்டு தான், ஒன்று தஞ்சை கோபுர நிழல், இன்னொன்று ஐயா தமிழன்பன் கை விரல். கவிதை வாங்கி வரலாம் என்று யாழ்ப்பாணம் நூலகம் சென்றேன். சிங்கள தீக்குச்சியில் கருகி சாம்பலாய் கிடந்தது கவிதை. கவிதை வாங்க கோட்டூர்புரர் அண்ணா நூலகம் சென்றேன். ஆட்சி மாற்றத்தால் பூட்டப்பட்டு கிடந்தது கவிதை. சங்க கவிதை வைத்திருப்பால் கண்ணகி என்று கடற்கரை சென்றேன். சிலம்புக்கு பதிலாய் அவள் கைகளில் நில கையக மசோதா. யாரிடம் நீதி கேட்பதென்று தெரியாமல் கவிதை வாங்க புதுக்கவிஞன் வீட்டுக்கு புறப்பட்டேன். அவன் பரணில் யார் கைகளும் படாமல் பத்தினி கவிதைகள். பதிப்பகத்தில் விசாரித்த போது அரசு ஆணைக்காக அச்சிடப்பட்ட காசோலை கவிதைகள் கைகொட்டி சிரித்தது. தமிழ் மன்றங்களில் வினவிய போது பட்டம் வாங்க எழுதப்பட்ட பாராட்டு கவிதைகள் ஒளி வாங்கி முன் செயற்கை குரலோடு. பணக்கட்டுக்காக ஹார்மோனியப்பட்டி நிரப்பிய திரைக்கவிதைகள் தொடைதட்டி ராகம் இழுத்தது. எப்போதும் மயக்கத்திலேயே இருக்கும் ஊரிலிருந்து கவிதை வாங்க புறப்பட்டேன். அருகில் இருக்கும் கோவா என தப்பு கணக்கு போடாதீர். ஏனெனில் காவிரி தென்பொன்னை பாலாறுகளில் கரைபுரளும் டாஸ்மாக் குடிமகன் நாங்கள். இறுதியாய் கம்பனை விற்ற காசுகளால் கவிதை வாங்க புறப்பட்டேன். கடையை மூடிய பாரதிதாசன் கை காட்டினார், அதோ அந்த கடையில் போய் வாங்கு, என் தம்பிதான் தமிழன்பன் என்று. அலமாரிகள் அந்த கடையில் அலமாரிகள் நட்சத்திரங்களாலும் அலைகளாலும் நிறைய கவிதைகளாலும் நிறைந்திருந்தது. கல்லாவில் தமிழன்பன் கடை வேலைக்கோ வால்டர் விட்டுமேன் பாப்புலோ நெருடா. வாங்கி வந்தேன் கவிதை, இதயம் கணக்கிறது. உங்கள் ஐக்கு செவிகளுக்கு பரிமாற காதில் இலை போட்டு காத்திருங்கள். கைகளை மட்டும் கொஞ்சம் அவிழ்த்து விடுங்கள், தட்டட்டும், தட்டி கொண்டே இருக்கட்டும். கவிப்பேரருவியின் வாயு மண்டலம் பெரியது. இவரை யார் வேண்டுமானாலும் சுவாசிக்கலாம். இவர் பரந்த நிலம், இங்கு எல்லா விதைகளும் முளைக்கும். இவரை கண்டுகொள்ள வேண்டுமா? வெப்பத்தோடு சென்றால் குளிராய் காணலாம், அனலோடு சென்றால் அருவியாய் காணலாம், அன்போடு சென்றால் குழந்தையாய் காணலாம், காதலோடு சென்றால் மலராய் காணலாம், காகிதமாய் சென்றால் இவரை நிச்சயம் கவிதையாய் காணலாம். காகிதமாய் சென்றால் காசாய் காண முடியாதுன்ட்டார். அழகா நுட்பமாக சொல்லிட்டார். கர்நாடகம் இவ்வளவு நாளாய் கூட்டு குடிநீர் திட்டத்தால் தான் நம் நிம்மதியை குலைத்தது. இன்றோ கூட்டுத்தொகை கணக்கால் கூட நம் நிம்மதியை குலைக்கிறது. ஆட்சி நடத்துவது எப்படி? காவடி எடுப்பதும் கரகம் ஆடுவதும் புதிய சித்தாந்தம். மொட்டையடித்து கொண்டால் பரிசு 300 ரூபாய், மக்களை மொட்டையடித்தால் 3000 கோடி ரூபாய். அன்னக்காவடிகளுக்கெல்லாம் அரசாணை. வீதி எங்கும் அலைந்தேன் கவிதை வாங்க. மயக்கமும் கலக்கமும் என்னை மடக்கி போட்டது. நாய்களை அவிழ்த்துவிட்டு கற்களை கட்டி போட்டிருக்கும் வீதி தெரிந்தது. இலவசங்கள் கொடுத்து சோம்பேறிகள் வளர்த்த ஊர் தெரிந்தது. நலத்திட்டங்கள் என்ற குரல்கள் குரல் வலையை நெரித்து கொன்று புதைத்த கல்லறை தெரிந்தது. ஒரு நாள் கூலி வாங்கி 5 வருடத்திற்கு அடிமையான தேர்தல் தெரிந்தது. இன்னும் அரசியல் கட்சிகள் சொல்லாத ஒன்று இலவசம், எல்லோருக்கும் இலவசமாய் சவப்பெட்டி கிடைக்கும் என்பது ஒன்றுதான், மற்றதெல்லாம் இலவசமாய் கிடைக்கும். நகக்கண்ணுக்கு மைபூசி அகக்கண்ணை அபகரிக்கும் வாக்குச்சாவடிகள் வரிசையில் தெரிந்தது. கவிதை வாங்க வீதிதோறும் அலைந்தபோது
சந்தை வாழ்க்கையில் நாக்கு சொட்டி மகிழும் பணம் திண்ணிகள், நுகர்வு கலாச்சாரத்தில் ஆரோக்கியத்தை கழுகுகளிடம் விற்றுவிட்டு அரை சாப்பாட்டுக்கு கையேந்தும் வயிறு நிரப்பிகள், நொந்து நூடுல்ஸ் ஆன காலம் போய் நூடுல்ஸால் நொந்த காலம் இது, இறைப்பை நிரப்புவதற்காக நீ உன் இறப்பையும் பொருள்படுத்துவதில்லை, அடிக்கடி சாப்பிட்ட அர்ஜுன மோட்டோ அடுத்தது மாலை போட்டு சோகத்தில் மாட்டுவான் உன் ஃபோட்டோ, விளம்பர உத்திகளால் நதிகளை விற்று கூழாங்கல் வாங்குகிறோம், வசந்தத்தை விற்று சருகுகள் வாங்குகிறோம், சிட்டுக்குருவிகள் விற்று செல்வேசி வாங்குகிறோம், ஆகாயத்தை விற்று புதைகுழிகள் வாங்குகிறோம், என்ன கேட்கிறது பூமி, என்ன கேட்கிறது பூமி, போரில்லா உலகம். சிட்டுக்குருவிகள் சொன்னது நுட்பமான ஒரு சூழலியல் கருத்து. செல்வேசி கோபுரங்கள் அதிகமாக ஆக அதனுடைய வீச்சுக்களினாலே சிட்டுக்குருவி இனமே அழிந்து போகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு சொல்கிறார். அது விஞ்ஞானத்தினுடைய எதிர்விளைவுகள் மனித சமூகத்தை எப்படி பாழடிக்கும் என்பதற்கான ஒரு கருத்து முதல்ல சிட்டுக்குருவியை தொட்டிருக்கிறது. சிட்டுக்குருவியை மட்டும் தொடவில்லை, மனித சமூகம் முழுமையும் தொடுகிற ஒரு ஆபத்தும் இருப்பது. அதுவும் முதலாளித்துவ ஏகபோக நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளில் கொண்டு வந்து கொட்டுகிற இந்த நுகர்பொருள்களினுடைய மிகுதியினால், நுகர்பொருள்கள் வியாபார கொள்ளைகளினால் அதற்கு பலியாகிற மூன்றாம் உலக நாடுகள் எப்படி ஆகும் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகள் மட்டுமில்லை, நம்முடைய நாடு போன்ற நாடுகளும் தான் என்பதுதான் சிட்டுக்குருவியில் இருந்து தொடுகிற ஒரு இடம். அதைத்தான் சொல்லுகிறார். என்ன கேட்கிறது பூமி, போரில்லா உலகம், வியாதியற்ற வீதி, கிருமியற்ற ஓடை, இதை கேட்டுத்தானே தலை சுற்றி கிடக்கிறது பூமி. பிளக்கப்பட்ட அணுக்களில் பிணவாடைகள், வெடிக்கும் குண்டுகளில் அன்பின் புதையல்கள், வெட்டப்பட்ட மரங்களால் செய்யப்பட்ட தூரிகைகள் அடர்ந்த காடுகளை வரைந்து கொண்டிருக்கிறது, வேட்டையாடப்பட்ட விலங்கு தோள்களில் செய்யப்பட்ட கைப்பைகளை விலங்கின் படம் அலங்கரித்து கொண்டிருக்கிறது, புத்த போதனை கேட்ட ஆலமர விழுதுகளில் இரத்த வாடைகள், காந்தியின் கல்லறையிலும் கன்னிவெடிகள் புதிதாய், இயேசுவின் சிலுவையில் புதிய ஆணிகள், அகிம்சை அச்சடிக்கப்பட்ட பணக்கட்டுகளை எண்ணி பார்க்கும் ஆயுத குவியல்கள், உலகின் தலைமை கட்டிடங்களில் இறுதி சொல் தன்னுடையதே என்ற எதேசதிகார குரல்கள், கவிதை வாங்க புறப்பட்ட எனக்கு கலக்கம் என் கண்களை இருட்டியது, நாளை தட்டு நிறைத்த உணவுக்கு தட்டுப்பாடு வரலாம், விண்வெளி பயண மாத்திரைகள் பசியை போக்கலாம், வீட்டு வெளிச்சத்திற்கு நட்சத்திரங்கள் வாடகைக்கு வரலாம், புல் வளரும் ஓசை மொட்டு மலரும் சத்தம் கேட்டு செவிப்பறையில் மயக்கம் வரலாம், சுவாசிக்க காற்றில்லா ஊரில் 50 ஏக்கர் நிலம் 1000 ரூபாய்க்கு விலை போகுமா, அருந்த நீரில்லா நதியின் கரைகள் 5 ரூபாய்க்கு விற்குமா, இதையெல்லாம் கேட்டு கலக்கமுற்று வானச்சேலைக்குள் சிக்கிக்கொண்ட சூரியனுக்கு மாலை மயக்கம், வண்டாய் சுற்றும் தென்றலை தொட்டதும் மொட்டின் மயக்கம், கலப்பை கொழுவில் கிழிபட்ட பூமி சூரிய விரல் பட்டதும் துளிர்விடும் விதை மயக்கம், கலங்காமல் இறுதியில் இருப்பது தமிழும் கவிதையும் தான், வாங்கி வந்த கவிதையை விற்றுவிட்டேன் உங்கள் கைதட்டல்களிடம், கொள்ளை லாபத்துடன் அமர்கிறேன், நன்றி வணக்கம். கவிதையும் கவிஞனும் தான் இன்னும் கலங்காமலும் குழப்பமடையாமலும் இருக்கிற சூழ்நிலையை சொன்னார். உண்மையாகவே மனித குலம் எப்படிப்பட்ட குழப்பத்தில் கலக்கத்தில் தவித்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்கவே முடியாது. டிஎஸ் எலியட் என்ற மிகச்சிறந்த ஆங்கில கவிஞன் ஒரு இடத்தில் சொன்னான், நாம் கல்வியின் மூலம் ஞானத்தை இழந்தோம், இருத்தலின் மூலம் வாழ்க்கையை இழந்தோம், மியர் எக்ஸிஸ்டன்ஸ் வி ஹவ் லாஸ்ட் அவர் லைஃப், பை நோயிங் எவரி திங் வி லாஸ்ட் அவர் விஸ்டம்.
எனவே இந்த விஞ்ஞானம், சமூகம், முன்னேற்றம் எல்லாம் சேர்ந்து மனிதனை படாத பாடுபடுத்தி குழப்பமான ஒரு சூழலில், கலக்கமான ஒரு சூழலில் இருப்பதை கவிஞர்களுடைய கவிதை நமக்கு தெளிவாக காட்டியது. ஆனால் ஒரு நம்பிக்கை மனிதன் வாழ்க்கையில் இதுவரையிலும் வெற்றி பெற்று வந்திருப்பதற்கு காரணம், இதுவரையிலும் எல்லா தீமைகளையும் அழித்ததற்கு காரணம் நம்பிக்கைதான். உலகம் அழிந்து விடாது, உலகம் ஒட்டுமொத்தமாக பாடடைந்து விடாது. நம்பிக்கை மனிதனுக்கு அவசியம். அந்த நம்பிக்கையை ஊட்டுவதுதான் கவிதை, நம்பிக்கை ஊட்டுவதுதான் கலை இலக்கியங்கள், நம்பிக்கை ஊட்டுவதுதான் மனித அறிவினுடைய மாண்பு. நம் மனிதனுக்கு தேவை. ஒருவன் சொன்னான், எதுங்க பார்த்தாலும் வன்பொருள் மென்பொருள், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எவ்ரிவேர், பட் ஹியூமன் வேர் இஸ் நோவேர். மனித மாண்பு என்பது அழிந்து போன ஒரு சூழலில் மானுடத்தினுடைய கலக்கத்தை, மானுடத்தினுடைய தவிப்பை எடுத்து வைப்பது மனச்சான்றுள்ள ஒரு கவிஞனுக்கு கடமை. இதை விட்டு விலகவும் முடியாது, இருக்கிற நிலைமைகளோடு சமரசம் செய்து கொள்ளவும் முடியாது. ஆனால் இயக்கமாக திரண்டு ஒரு போராட்டத்தை கவிஞன் நடத்த முடியுமா என்றால் அது விடை காண முடியாத ஒரு கேள்வி. நான் கவிஞர்களுக்கு அந்த பொறுப்பும் உண்டு. வியட்நாமில் போர் வந்தபோது கவிஞர்களெல்லாம் பேனாவை கீழே வைத்துவிட்டு கையில் துப்பாக்கி எடுத்தார்கள். வியட்நாமில் அவர்களை வாழ்த்தி மற்ற கலந்து கொள்ள முடியாத அகவை முதிர்ந்த கவிஞர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். அதனால் கவிஞனுடைய எழுதுகோல் தீபமாகவும் சுடரும், தீப்பந்தமாகவும் எரியும். கவிதை என்பது வெறும் காது குடைகிற கோழி சிறகல்ல, கிழக்கை திறக்கும் இரும்பு சாவிகள். இப்படிப்பட்ட கவிதைகளை கவிஞர்களிடம் கேட்கிற போது உங்களுக்கு இந்த கவிதை சுவையின் ஊடாக வந்து சேர வேண்டிய ஒளிமயமான வெப்பமயமான கருத்துக்கள் தான் முக்கியமானவை. அதை உங்களிடம் தெரிவிப்பதற்காகத்தான் அவர்கள் கவிதை உத்திகளை பயன்படுத்தி உங்களிடம் அவற்றை கொண்டு சேர்க்கிறார்கள். ஆனால் அவையே முக்கியமானவை அல்ல. Poetry is not an embellishment to look at. It is a medium to look through. கவிதை என்பது பார்த்து மகிழ்வதற்காக செய்யப்படுகிற ஒரு அலங்கார படைப்பல்ல.